வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் நமது பாரத சாரணர் சாரணியர் இயக்கமானது உலக அளவில் மற்றும் நமது இந்திய அரசாங்கத்தினாலே என்னென்ன விருதுகள் பெற்றிருக்கிறது, எவ்வாறு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பினால வழங்கக்கூடிய பீஸ் மெசேஞ்சர் அவார்டு என்று சொல்லக்கூடிய விருதானது 1986-87 நமது பாரத சார்பு சாரணி இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1987 இந்திரா காந்தி அவார்டு ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் என்று சொல்லக்கூடிய விருதினை, தேசிய ஒற்றுமைக்காக உள்ள அந்த விருதினை நமது பாரத சாரணியர் இயக்கத்திற்கு இந்திய அரசாங்கத்தினாலே வழங்கப்பட்டது. அடுத்து உலகத்திலே மிகவும் உயர்ந்த விருதாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் வுல்ஃப் அவார்டு என்று சொல்லக்கூடிய வெண்கல ஓநாய் விருது, 1969 மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மசும்தார் அவர்களுக்கு இந்த பிரான்ஸ் வுல்ஃப் அவார்டு வழங்கப்பட்டது. அடுத்து 1988 சர்தார் லக்ஷ்மண் சிங் அவர்களுக்கு இந்த பிரான்ஸ் வுல்ஃப் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்து 1994 மிகச்சிறந்த பயிற்சியாளராக இருந்த ஜி ரங்கராவ் அவர்களுக்கு பிரான்ஸ் வுல்ஃப் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்து 2008 நேஷனல் கமிஷனராக இருந்த எல் எம் ஜெயின் அவர்களுக்கு இந்த பிரான்ஸ் வுல்ஃப் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்து 2006 ஏஷியா பசிபிக் ரீஜனல் அவார்டு ஃபார் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய விருதினை நமது பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுக்கு நமது ஏஷியா பசிபிக் ரீஜன் கொடுத்து கௌரவித்தார்கள். அடுத்து இந்தியாவிலே இந்திய அரசாங்கத்தினால் தரப்படக்கூடிய மிகப்பெரிய விருது பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய விருதுகள், 1965 ஸ்ரீமதி லக்ஷ்மி மசும்தார் அவர்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1988 நேஷனல் கமிஷனராக இருந்த சர்தார் லக்ஷ்மண் சிங் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாரத சாரணர் சாரணி இயக்கம் தோன்றியதிலிருந்து இவ்வளவு பல நல்ல பணிகளை நமது நாட்டிலே ஆற்றி வருகிறது, சமுதாய முன்னேற்றத்திற்கு தன்னாலான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. நாமும் நமது பாரத சாரணர் சாரணி இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்வோம். மேலும் நமது பாரத சாரணர் சாரணி இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.